வணக்கம் தமிழா, நீ வெற்றி அடைவதை உன்னை தவிர வேறு யாராலும் தடுக்க முடியாது. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா, ஒரு முக்கியமான, எல்லாத்துக்கும் பயன்படக்கூடிய ஒரு முக்கியமான தலைப்பு. என்ன பார்த்திங்கன்னா, ஈக்கி ஈதா எனிமி. அது என்னப்பா ஈக்கி ஈதா எனிமி? மொத்தமாக ஈன்னு சொல்லிகிட்டு இருக்காப்புல, என்ன சொல்ல வராப்புல அப்படின்னு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக இது உங்களுக்கானது. இதில் நானும் மாட்டிருக்கேன், அது கண்டிப்பாக நானும் உணர்ந்திருக்கேன். அதனால தான் சொல்கிறேன், ஈக்கி ஈதா எனிமி அப்படின்னா, எக்ஸாமுக்கு என்டர்டெயின்மெண்ட் தான் எனிமி, எதிரி. எக்ஸாமுக்கு என்டர்டெயின்மெண்ட் பொழுதுபோக்கு அம்சங்கள், அது என்ன பொழுதுபோக்கு அம்சங்கள், அதுதான் நமக்கு எதிரி. இப்போ வந்து நம்ம வந்து ஒரு நோக்கத்தை எடுத்திருக்கோம், ஒரு குறிக்கோள் எடுத்திருக்கோம், நான் வந்து எக்ஸாமில் பாஸ் ஆகணும் அப்படின்னா சொன்னால் பத்தாது, செய்யணும், அதை வெறித்தனமாக செய்யணும். ஒரு நமக்குள்ளே ஒரு கான்ஃபிடென்ட், நம்பிக்கை இருக்கணும், ஒரு வைராக்கியத்தோடு இருக்கணும். இந்த 2022 நான் அடிக்கணும் அப்படின்னா அது ஒரு வைராக்கியம் உள்ளே போகணும். ஏன்னா நமக்கு இடையில் பல பிரச்சனைகள் வரும்னு, நிறையா பிரச்சனை. அதில் ரொம்ப முக்கியமான பிரச்சனை இந்த என்டர்டெயின்மெண்ட் தான். என்னென்னா, எல்லா பேருமே கையில் என்ன வச்சுருப்போம், ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கையில் நல்லா ஆண்ட்ராய்டு வெர்ஷன், அப்டேட் உள்ள வெர்ஷன் உள்ள ஒரு மொபைல் ஃபோன் வச்சுருப்போம். நிறையா சோசியல் மீடியா இருக்குது, அது எப்போயுமே என்டர்டெயின்மெண்ட் எப்படி இருக்கும், நம்ம மைண்ட் அதை பார்க்குறது நல்லா ஜாலியாக இருக்கும். அதுக்குள்ளே உடனுக்குடி எந்த செல்லுமே பெரிய அளவில் யோசிக்க தேவையில்லை, அது ஈஸியாக பார்த்துட்டு போயிடும். ஆனால் இந்த படிப்பதற்கு உட்காரணும் அப்படின்னா, உடம்புல இருக்கிற அனைத்து செல்களும், நிறையா செல்கள் வேலை செஞ்சால் தான் அதை படிக்க முடியும். அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ ஈஸியாக ஃபேஸ்புக் பார்க்கணும், வாட்ஸ்அப், ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதில் எதுவுமே சோம்பேறித்தனத்தை உருவாக்கக்கூடிய அந்த வேலைகள்லாம் எந்த சிலும் வேலை செய்யலை, ஈஸியாக ஜாலியாக பார்த்துட்டு போயிடும். டைம் நமக்கு போகிறதே தெரியாது. ஃபேஸ்புக்கில் போவா நம்மால், ஃபேஸ்புக் என்ன ஸ்டேட்டஸ் பார்ப்போம், நம்மால் இதை போட்டுக்கலாம், அது ரிப்ளை ஒன்று போட்டு விடு, லைக்கை போட்டு போடு, கமெண்டை போடு, அப்படியே. ஏன்னா அதுக்குள்ளே போட வேறு ஏதாவது ரெக்கமெண்ட் பண்ணிக்கிட்டு சோசியல் மீடியா, அப்படியே கொஞ்சம் வாட்ஸ்அப் போவேன், வாட்ஸ்அப் என்ன வச்சிருக்கா அப்படின் மாப்பிள ஸ்டேட்டஸ் என்ன வச்சிருக்கா பார்ப்போம். இப்போ நம்ம ஏதாவது ஸ்டேட்டஸை போடுவோம், இப்படியே உனக்கே தெரியாது, காலைல உட்காந்துருக்கு உனக்கே தெரியாமல் டையானா தெரியாது. அப்போ அந்த போன டைமிங் காலம் நமக்கு திரும்ப வருமா? வரவே வராது. அப்புறம் யூடியூப்பில் ஏதாவது வீடியோ பார்க்குறது, ஒன்று போய் அப்படியே ரெக்கமெண்ட் ஆகிட்டு வேறு வேறு பார்த்துக்கிட்டே இருக்கு, உனக்கு தெரியாது. அப்புறம் டெலகிராம் கொஞ்சம் போவோம், இன்ஸ்டாகிராம் போவோம், ட்விட்டர் போவோம், இப்படி ஒவ்வொன்றா பார்த்துட்டு சும்மா தானே இருக்க டயத்தை கொஞ்சம் ஒரு படத்தை டவுன்லோட் பண்ணி பார்ப்போம். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுங்களா, இதெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் வீட்டில் உட்காந்து சீரியல் பார்க்குறது. சீரியல் போகிறேன் காலிலேருந்து நைட்டு வரை, விடிய விடிய போட்டுக்கிட்டுருக்காங்க, எல்லா டிவிலையும் போடுறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு வந்து சீரியல்லாம் சார் பெண்கள் மட்டும் தான் பார்க்க, இப்போ குடும்பத்தோடு உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆண் பெண், சின்ன பிள்ளை, பெரியவளை, வயசானவங்க, எல்லாரும் குடும்பத்தோடு உட்காந்து பார்த்துக்கிட்டு. அப்போ இதெல்லாம் என்னென்னா எக்ஸாமுக்கு இதெல்லாம் எதிரி. நம்ம ஒரு நோக்கத்தை எடுத்திருக்கோம், ஒரு குறிக்கோளை எடுத்திருக்கோம். இப்போ ஈஸியாக டிவி பார்க்கணும், செல்லை பார்க்கணும், அப்படியே ஜாலியாக பார்ப்போம், அப்புறம் படிக்கணும்னு அப்படி சொல்லி சொல்லி பாருங்கவே, அப்படி அதை உட்காந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு. ஏன்னா அது உடலில் நிறையா செல்கள் வேலை செஞ்சால் தான் படிக்க முடியும். எனக்கு எந்த செல்லுமே வேலை செய்ய தேவையில்லை, நான் ஈஸியாக உட்காந்து என்டர்டெயின்மெண்ட் பண்ணிடுவேன், ஏதாவது சோசியல் மீடியா பார்த்துட்டு போயிடுவோம். அது டைம் வேஸ்ட், நம்முடைய நோக்கத்தை அடைய விடாது, நம்முடைய குறிக்கோளை ஜெயிக்க விடாது இந்த என்டர்டெயின்மெண்ட். இந்த என்டர்டெயின்மெண்ட் நம்ம என்ன சாதிச்சிட முடியும், கொஞ்ச நாளைக்கு அந்த நம்ம நோக்கம் நிறைவேறக்கூடிய அந்த நாள் வரைக்குமாவது இந்த என்டர்டெயின்மெண்ட் என்ன செய்யணும், ஒதுக்கி வைக்கணும். இல்லாட்டி அதுதான் நமக்கு எதிரி, வேறு எதுவுமே கிடையாது. தயவு செய்து படிக்கும்போது பக்கத்தில் அப்படியே செல்ஃபோன் பார்த்துக்கிட்டே படிக்காது, தயவு வேஸ்ட்டு. செல்ஃபோனை தூக்கி அது கொஞ்சம் ஓரமாக வைங்க. முக்கியமான யாருக்கா கால் பண்ணணும் கம்பல்சரி, அதுதான் முக்கியம் அப்படின்னா ஃபோன் பண்ணுங்க. இல்லை முக்கியமான வீடியோ பார்க்கணும் செய்ய எனக்கு தெரியல அப்படின்னா, அது படிப்பு சம்மந்தமாக எக்ஸாம்ஸை பார்க்கணும் பாருங்கள், தெரிஞ்சுக்கங்க. அதுலேயே அப்படியே போயிடாதீங்க. ஏன்னா நிறையா பேர் பார்த்து, நிறையா பேர் சார் வீடியோ பார்த்துட்டு சார் அதை மட்டும் படித்த போது சொல்கிறேன் சார், இதை மட்டும் படித்த போது, வீடியோ பார்த்து படிக்கணும்ப்பா, புக்ஸை படிக்கணும். வீடியோவில் நம்ம எவ்வளோ நேரம் பார்க்க முடியும், பிடிஎஃபாக எவ்வளோ நேரம் படிக்க முடியும், புக்ஸை படிங்க, ஸ்கூல் புக்ஸை படிங்க, புக்ஸை படிங்க, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நிறையா பேர் என்னானே தெரியாமல் அப்படியே உட்காந்துருப்பாங்க. நல்லா படிக்கிற டேலண்ட், நல்லா திறமையெல்லாம் சூப்பராக இருக்கும், நல்லா படிப்பாங்க, நல்ல நாலேஜ் இருக்கும். ஆனால் அசால்ட்டாகவே இருக்கிறது, சோம்பேறித்தனமாக இருக்கிறது, அப்படி என்டர்டெயின்மெண்ட்டில் போகிறது, அப்படி தோக்குறது, இப்படியே பல வருஷம் வேஸ்ட்டாக போயிடும். பல பேரோட வாழ்க்கை இப்படி தான் போய்கிட்டுருக்கு. நான் சொல்லக்கூடிய வார்த்தை ஒவ்வொருவருக்குமானது, அது எனக்குமானது தான். ஏன்னா நானே இப்போ என்டர்டெயின்மெண்ட் போயிட்டேன்னா எனக்கு அது டைம் தெரியாது. அப்புறம் வச்சுப்பேன் இந்த டைமிங், அதை ஏதாவது வேலை பார்த்துருந்தா, ஒரு நம்ம ஒரு புக் ரெடி பண்ணிக்கல, புக்கு கண்டென்ட் கிரியேட் பண்ணிக்கல, ஏதாவது ஒன்று யோசிச்சுட்டு இருப்போம். அப்போ போன டைமில் யோசிச்சு என்ன பண்ண, போன டைம் வருமா? வரவே வராது. அதனால் காம்படிட்டிவ் எக்ஸாம் அப்படிங்கிறதுனா ரொம்ப ரொம்ப முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த என்டர்டெயின்மெண்ட். இது என்னென்னா, இந்த செல்லுங்கிறது
சொரிசரங்க மாதிரி, இந்த சொரிசரங்க சொல்லுவாங்களா அந்த நோய், அதை வந்து அரிச்சிக்கிட்டே இருக்குது. அதுபோல் செல்லு அப்படியே அதை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, கிறுக்கு பிடிச்ச மாதிரி. அதனால் தயவுசெய்து இந்த செல்லை ஓரங்கட்டுங்க, சீரியல் நாடகங்களை ஓரங்கட்டுங்க. கொஞ்ச நாளைக்கு ஒரு தடவை முழுமையாக தொடர்ந்து அடுத்து வரக்கூடிய 3 மாதங்கள் தொடர்ந்து நம்ம கஷ்டப்பட்டோம்னா இப்போ எது கஷ்டப்பட போகிறோம்? படிப்பதற்காக இந்த என்டர்டைன்மெண்ட் ஒதுக்கி வைக்க போகிறோம். படிப்பதற்காக அதை அவாய்ட் பண்ணணும், அதுக்காக இதை அவாய்ட் பண்ணிடக்கூடாது. படிப்பதற்காக என்டர்டைன்மெண்ட் என்னென்ன இருக்குது, நமக்கு என்னென்ன இருக்குது, அதை பூரா ஒதுக்கி வைக்கணும். மொபைல், டிவி, அது இது எல்லாத்தையும் ஒதுக்கி வை. 3 மாதங்கள் அடுத்து வரக்கூடிய நீ நல்லா படித்த, ஹார்ட் ஒர்க் பண்ண, ப்ராக்டிஸ் பண்ண, பக்காவாக இருந்தேன்னா உனக்கு அடுத்த 60 வருடங்கள், உன்னுடைய 60 வயசு வரைக்கும் உனக்கான ஒரு உத்தரவாதமான ஒரு கெத்தான ஒரு அரசு வேலையை தருவதற்கு அரசாங்கம் ரெடியாக இருக்குது. நம்ம தான் ரெடி ஆகணும், நம்ம தான் ப்ராப்பர் ரெடி ஆகணும். சார் என்ன சார் வேகன்சி கம்மியாக தான் இருக்குது, அதெல்லாம் வேகன்சி கம்மியாக தான் இருக்கும். அது இது எல்லா பேரும் அப்ளை பண்ணலாம் படிச்சிட முடியாது, எல்லா பேருமே வெறித்தனமாக படிக்கிறேன்னா கம்மியாக தான் இருக்கும். அந்த கம்மியான பேத்தில் நம்ம கரெக்டாக உள்ளே போகணும். அப்படின்னது நீங்கள் கரெக்டாக ஒரு விஷயத்தை எடுக்கிறோம் அப்படின்னா அதை தடுப்பதற்கு பல விஷயங்கள் கூடியதே வரும். அதை நம்ம என்ன செய்யணும்? சார் எனக்கு அதனால சார் நான் படிக்கலை, இதை பார்த்தேன் சார், எனக்கு அங்கே ஒரு பிரச்சனையே ஆகிடுச்சு சார், எங்கள் அங்கே ஏதாவது நல்லது கெட்டதுக்கெலாம் போகணும்ல சார், அங்கே ஒரு விஷயம் சார், அதெல்லாம் வரத்தே செய்யும். அதை அவாய்ட் பண்ணுங்கள் கொஞ்ச நாளைக்கு, அப்புறம் பாருங்கள் எப்படி இருக்கும் லைஃப் அப்படி. ஓகேங்களா? அதனால் இந்த எக்ஸாமுக்கு என்டர்டெயின்மெண்ட் தான் எனிமி, எதிரி. அதனால் இந்த என்டர்டெயின்மெண்ட் எது இருக்கோ அதை பூரா தயவு செய்து அவாய்ட் பண்ணுங்கள். சொல்கிறது கஷ்டமாக தான் இருக்கும், அதை கேட்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என்ன சார் நீங்கள் வாட்டுக்கு மொபைல் ஃபோனை யூஸ் பண்ண கூட சொல்கிறீங்க? மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணுறது எங்கள் விருப்பம், உங்கள் விருப்பந்தே, என் விருப்பந்தே. ஆனால் அதை யூஸ் பண்ணால் நமக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் ஆக போகிறதில்லை. அதை கொஞ்ச நாளைக்கு ஒதுக்கி வச்சோம்னா நான் வாழ்வில் 60 வயது வரை ஒரு உத்தரவாதமான ஒரு பொருளாதார சூழ்நிலையை எட்ட முடியும், ஒரு நிரந்தர பணியை நாம் தக்க வைக்க முடியும், நம்மளுடைய வாழ்க்கையினுடைய பொருளாதார நிலையை மேம்படுத்த முடியும், ஒரு கெத்தான அரசு வேலைக்குள்ளே போக முடியும். அப்போ கெத்தான அரசு வேலைகளை போக நீங்கள் ரெடியாக இருக்கீங்க அப்படின்னா இந்த என்டர்டெயின்மெண்ட் என்று சொல்லக்கூடிய பொழுதுபோக்கு அம்சங்களை அறவே தவிர்த்துடுங்கள், அப்போ ஈஸியாக உள்ளே போயிடலாம். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.